okay, next conversion pathina gray kodala gray to binary conversion, gray to binary conversion, gray to binary conversion to convert from the gray code back to binary. Pa example pathina gray code numbers 100 pa inda number ku enna pandrana inda gray code ku binary conversion bodu edukrom, binary conversion edukrom. Appo step 1, repeat the most significant bits digits adana gray to binary na same first digit enadhu first binary digit vandu gray digit adhu gray digit adha namu vandu inge eduthukrom appo 1 namu vandu eduthukrom next step 2 nu paakumbodhu na add diagonally to get the next binary digit add diagonally to get the next binary digits next binary digit nu solrom ipo gray adha binary to gray la paadina enadhu binary to gray la appo vandu add pannna eppadina ipo 1 1 0 0 0 0 ipdi vandu inda number ku eppadi pannna idhu edhi nam vandu first digit vandu 1 appdi vandu eduthukitom adutha paadina 1 plus 1 0 1 plus 1 0 अब इन बारे ये दे रहो आना देख पाते हैं ना इधर इधर मतलब कर दे रहो नेक्स्ट इधर ये दिया ना बंदे ऐड पन बोले इधर फर्स्ट ना ऐड पन बोले ये ना को कर करो ना ना 1 plus 1 ये ना दे 1 plus 1 1 अब इन मुकर करो 1 plus 1 अब इधर ये ना दे ना बंदे इस पन रहो नेक्स्ट इधर के इधर ना पन रहो आठ 0 plus 0 0 अब इन्हें कर दो बंदे फॉर्मूला का जिन्हें रोड संग उससे लग लिया 0 plus 0 0 0 plus 1 0 sorry 0 plus 1 1 1 plus 0 1 1 plus 1 equal to 0 अब इन्हें बंदे रोड्स पार फॉलो कर दो वो फॉलो करने पर जिन्हें नम्बर इधर जिन्हें फर्स्ट डिजिट सेकंड डिजिट में बंदे ऐड पनी अगर आंसर डाल दें तो कर दो 0 1 கொடுத்துறோம் இல்லையா நெக்ஸ்ட் என்னது 0 plus 1 0 நம்மது இப்படி கொடுக்குறோம் சேம் பைனரி ஆபரேஷன் அப்படி அதே தான் நம்மது அடுத்து என்ன பண்ணனும்னா இப்போ நம்ம இங்க கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பாத்தீனா இங்க பாத்தீனா 1 plus 0 இங்க என்னது டயகனலி இப்படி நம்ம வந்து ஆட் பண்றோம் டயகனலி வந்து என்னது இப்படி வந்து ஆட் பண்றோம் அப்ப ஆட் பண்ணும்போது என்னது 1 plus 1 அதாவது 1 plus 0 1 இது வந்து என்னது இது கிரே கோட் இந்த பைனரி கோட் பைனரி பைனரி வந்து இந்த 0 க்கு பைனரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 1 ஆ நம்ம வந்து கொடுப்போம் இந்த 0 க்கு பைனரி வந்து நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் 1 ஆ கொடுக்குறோம் அனதர் நெக்ஸ்ட் थर्ड ஸ்டெப் கண்டினியூ ஆட் தி டயகனலி டு தி ரிமைனிங் பைனரி டிஜிட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் இப்போ அடுத்து என்ன பண்ணோம் 1 plus 0 1 ன்னு கொடுக்குறோம் அடுத்து என்ன பண்றோம் 1 plus 1 அப்ப 1 plus 1 னா என்னது 1 plus 1 னா என்னது 0 வரும் ஆனா ரிமைண்டர் என்னது கேரி வரும் அந்த கேரியை நாம என்ன பண்ணனும்னா விட்டுறணும் கேரியை நாம வந்து எடுத்துக்க கூடாது கேரி வந்து எடுத்துக்க கூடாது அத என்ன சொல்றானா இப்போ இங்க இங்க கொடுத்திருக்கோம் இல்லையா 1 plus 1 0 தான வரும் அப்ப இங்க என்ன பண்ணிட்டோம் 1 plus 1 0 என்னது 1 plus 1 0 நெக்ஸ்ட் அனதர் அனதர் என்ன பண்ணிருக்கோம் இதே என்ன பண்றோம் இங்க ஆட் பண்றோம் 0 plus 1 0 plus 1 நம்ம கொடுக்குறோம் 0 plus 1 என்னன்னா 1 0 plus 1 ங்கிறது 1 1 நம்ம கொடுக்குறோம் 0 plus 1 ங்கிறது 1 நம்ம கொடுக்குறோம் another அப்ப 0 plus 1 என்னன்னா என்னது 0 plus 1 1 0 plus 1 வந்து 1 வந்துருது 1 next என்ன another same அதே ஆபரேஷன் டயகனலி நம்ம என்ன பண்றோம் ஆட் பண்றோம் அப்ப 1 plus 1 1 plus 1 0 1 plus 1 என்னது 0 1 plus 1 0 நம்ம கொடுக்குறோம் நெக்ஸ்ட் another டயகனல் ஆபரேஷன் பாக்கினா 0 plus 0 0 plus 0 நம்ம ரிசல்ட் வந்து என்னது நமக்கு வந்து 0 தான் நமக்கு வந்து என்னது கொடுக்குறோம் இது another சேம் another என்னது 0 plus 1 என்னது 0 plus 1 கொடுக்குறது என்னது 1 0 plus 1 என்னது கொடுக்குறோம் 0 அதாவது 0 plus 1 1 0 plus 1 1 அது 1 நம்ம கொடுக்குறோம் இது நெக்ஸ்ட் another 1 plus 0
1 1 plus 0 1, another 1 plus 1 is a 0. இதுதான் என்னது பைனரி கிரே டு பைனரி கன்வர்ஷன் அப்படிங்கிறது. பைனரி கன்வர்ஷன் என்னது கிரே கோட் பைனரி சாரி கிரே டு பைனரி கன்வர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கன்வெர்ட் ஃப்ரம் த கிரே கோட் பேக் டு பைனரி அவ்வளோதான். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ரேஷன் என்ன பண்ணுறோம் அந்த ஃபார்முலாஸ் என்னது இப்போ பைனரி டு கிரே ஆப்ரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் இங்கே என்னது கிரே டு பைனரி கன்வர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து அதாவது ஒவ்வொரு பைனரி டு கிரேவில் வந்து என்னதுன்னா ஒவ்வொரு டிஜிட்டாக என்னது நெக்ஸ்ட் டிஜிட் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஜிட் கன்வெர்ட் பண்ணணும். இதில் பைனரி டு கிரே கன்வெர்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது ஃபஸ்ட் டிஜிட்டு செகண்ட் டிஜிட்டு மல்டிப்ளை பண்ணணும். சரி ஆட் பண்ணும்போது என்னது 1 plus 1 0 அப்படி வந்துச்சு. ஆனால் ஆப்ரேஷன் அது ரூல்ஸ் வந்து சேம் அதே தான், கிரே டு பைனரி கன்வெர்ஷன் பண்ணாலும் இதே ரூல்ஸ் தான், தென் பைனரி டு கிரே பண்ணாலும் என்னது இதே சேம் ரூல்ஸ் தான். ஆனால் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பைனரி டு கிரே கன்வெர்ஷனில் என்னது ஃபஸ்ட் டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டிஜிட்டையும் செகண்ட் டிஜிட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரோம். இது வந்து அது எப்படின்னா பைனரி டு கிரே கன்வெர்ஷன். அதே என்னென்னா கிரே டு பைனரி கன்வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னதுன்னா எவ்ரி அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்னாலே என்னது அது வந்து என்னது ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து கிரே வந்துச்சுன்னா தென் அதோடய ரிசல்ட் என்னது பைனரி டிஜிட் வந்து சேம் அதே தான். நெக்ஸ்ட் அடுத்து என்னென்னா அடுத்தது தான் சொல்லியிருக்காங்கன்னா ஆட் டயகனலி டு கெட் த நெக்ஸ்ட் பைனரி டிஜிட்ஸ். ஆட் டயகனலி நெக்ஸ்ட் பைனரி டிஜிட்னா அப்படின்னா என்னென்னா நெக்ஸ்ட் என்னது இங்கே ரிசல்ட் என்ன வருதோ இப்போ ஃபஸ்ட் என்னென்னா டயகனலின்னு பார்க்கும்போது இதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ டிஜிட்ஸ் இருக்குது அப்படிப்போம். அப்போது 1 plus 0 1 அப்படின்னு போது என்னது கொடுத்துக்குறோம். 1 plus 1 0 அப்படிங்கிறது நம்ம என்னது யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் என்னது நம்ம வந்து ஆட் டயகனலி டு கெட் த நெக்ஸ்ட் பைனரி டிஜிட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆட் டயகனலி டு த ரிமைனிங் பைனரி டிஜிட்ஸ். கண்டினியூலி என்னது சேம் ஆப்ரேஷன் தான். இப்போ இங்கே என்ன இந்த ஸ்டெப் டூவில் யூஸ் பண்ணால் அதே ஸ்டெப் த்ரீல என்ன பண்ணுறோம் அப்படியே ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அப்போது 1 plus இப்போ 1 plus 0 கொடுத்துருக்கோம், அது கூட்டினா என்னது 1 வருது. இது ரிசல்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 plus 1 வந்து கொடுக்குறோம். 1 plus 1 கொடுக்கும்போது என்னது 0. 1 plus 1 கொடுத்தா 0, என்னது ரிமைண்டர் கேரி வரும் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. இப்போது திரும்ப என்னது இதனுடைய டயகனலி பார்க்கும்போது 0 plus 1 1. நெக்ஸ்ட் இது 1 plus 1 1 என்னது 1 plus 1 1 என்னது 0. 1 plus 1 1 தான் என்ன கொடுத்துருக்கோம் ரூல்ஸில் அதே தான் 1 plus 1 1 0. அப்போ 0 plus 0 0, 0 plus 1 1, 1 plus 0 1, 1 plus 1 0. அப்போது 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இதுக்கு பைனரி வேல்யூ. அப்போ 1 0 2 1 1 1 0 1 0 1 இதுக்கு கிரே டு பைனரி கன்வெர்ஷன் ஆன்சர் ரிசல்ட் என்ன அவுட் புட் என்னென்னா 1 1 0 1 0 0 1 1 0 இஸ் ஏ கிரே டு பைனரி கன்வெர்ஷன். பைனரி கன்வெர்ஷன் அப்போ கிரே கோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். கிரே கோடு வந்து பார்த்தீங்கன்னா அன்வெயிட்டட் கோடு வந்து வெயிட்டட் கோடு வந்து யூஸ் பண்ணோம். கிரேடு இப்போ வந்து ரெண்டு கன்வெர்ஷன் இருக்குது, என்னது பைனரி டு கிரே கன்வெர்ஷன் தென் கிரே டு பைனரி கன்வெர்ஷன் வந்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்டட் பைனரி கோடு. வெயிட்டட் பைனரி கோடு அப்படின்னு பார்க்குறதுன்னா ஒவ்வொரு பைனரி கோடுக்கும் என்னது வெயிட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வெயிட்டு ஆர் வேல்யூ நம்ம வந்து கொடுப்போம். வெயிட்டு அதான் ஈச் 4 bits குரூப் ரெப்ரசன்ட் 1 decimal டிஜிட்ஸ். ஈச் ஃபோர் பிட் குரூப் ரெப்ரசன்ட் 1 decimal digit. Many system of code are used to express the decimal digits.
0 through 9 weighted 0 to 9 weighted code is 8421 adha na ovvoru edhukku nam vandu use pannumbodhu enna na indha method da nam vandu follow pannom adhaadu 8421 appadina vandu kodukrom illaya 8421 nam vandu kodukumbodhu enna inga process varudhu appadina paakrom 8421 na ipo or 4 nu vandu eduthukrom ipo 4 nu eduthukittumna இப்போ 4 னு 4 க்கு வந்து 84221 இல்ல 5 வேற எடுத்துப்போம் 5 க்கு பைனரி கோட் என்ன மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி MR Catering Technology and Hotel Management Institute MR Institute of Management MBA MCA கற்றோட்டமான வகுப்பறைகள் பரந்து விரிந்த விளையாட்டு மைதானம் மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி தகுதியுடைய SCST மாணவர்களுக்கு இலவச கல்வி அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி 100% தேர்ச்சி 100% வேலை வாய்ப்பு மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் திருச்சி மெயின் ரோடு MR கல்வி நகர் சத்தனூர் உடையார்பாளையம் தாலுகா அரியலூர் மாவட்டம் செல் 9999 9444 6404 6 and 9942 5 9 4 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2 1 8 4 2
வருது அப்படின்னா 4+1 ஃபோரையும் ஒன்றையும் போட்டினா என்னது ஃபைவ்னு வருது. ஃபோரையும் ஒன்றையும் போட்டினா ஃபைவ்னு. அப்போது மற்ற எல்லா டிஜிட்டுமே என்னது 0 8 0 2 0. அப்போ என்னது 4 வந்து 1 1 வந்து 1. இப்போ ஃபைவோட பைனரி வேல்யூ ஃபைவ் வேல்யூ 0 1 0 1 0 1 0 1. இது வந்து என்னது பைனரி கோட், அதாவது 8 4 2 1. அதான் சொன்னால் ஒவ்வொரு, அதாவது ஈச் டெசிமல் டிஜிட்ஸ், அதாவதுன்னா ஈச் 4-bit குரூப் ரெப்ரசன்ட் 1 decimal டிஜிட்ஸ். அப்போ 4-bit ஈச் 4-bit குரூப் அப்படி பார்க்கும்போதுன்னா ஈச் 4-bit குரூப் பார்க்குதுன்னா அப்போ என்னது 1 2 3 4, இது இஸ் ஏ 4-bit குரூப். அப்போ இந்த 4-bit குரூப் வந்து டெசிமல் டிஜிட், அப்போ டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா இஸ் ஏ 5 அப்படிங்கிறது. அதெல்லாம் சொல்லணும்னா என்ன. அப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மெனி சிஸ்டம் ஆஃப் கோட் ஆர் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் இஸ் டெசிமல் டிஜிட்ஸ். டெசிமல் டிஜிட்ஸ் டிஜிட்ஸ் 0 through 9, வெயிட்டட் கோட் இஸ் 8 4 2 1. அதான் மேக்ஸிமம் எல்லாமே என்னதுன்னா 0 to 9. அதான் எல்லா சிஸ்டத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணது டெசிமல் டிஜிட் என்னது 0 to 9 தான். 0 to 9 வந்து யூஸ் பண்ணுறோம். இது என்ன, இப்போ 8 4 2 1 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது பைனரி டிஜிட்ஸ். எனது பார்த்தீங்கன்னா 2 4 2 1, அனது பார்த்தீங்கன்னா 5 5 2 1 1, 5 2 1 1 இப்படி கோடு இருக்குது, வெயிட்டட் கோடு. இப்போது சப்போஸ் இப்போ 4க்கு வந்து ஒரு வெயிட்டட் கோடு நம்ம வந்து என்னது எடுக்கிறோம் இல்லையா. 4க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4க்கு 6 நம்ம வந்து எடுக்கிறோம், 6க்கு எடுக்கிறோம். 6 எடுக்கும்போது என்ன, இப்போ 2 4 2 1, 2 4 2 1க்கு 6க்கு என்ன என்னது கோடு நம்ம வந்து எடுக்கிறோம். கோடு எடுக்கும்போது என்னென்ன எடுப்போம், இப்போ பார்த்தீங்கன்னா 6, இப்போ எதை கோட்னா 6 வருது, 2+4 6. ஓகே, அனது பார்த்தீங்கன்னா 4 2 6, அனது 1 அப்படின்னு வருது, 6க்கு வருது இல்லையா. 2 4 6 நம்ம எடுக்கக்கூடியதை எது ஃபஸ்ட்டு, இதுதான் நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போது 2 4 இந்த ரெண்டையும் கூட்டினாலும் 6 வருது, இதை கூட்டினாலும் என்னது 6 வருது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்னது இதுதான் நம்ம என்னது ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது டிஜிட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ 1 1
ஜீரோ ஜீரோ கூட்டினா ஜீரோ ஜீரோ. அப்போ சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னது வந்துருச்சா, ஒன் ஜீரோ ஜீரோ, சாரி ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ இசி டூ ஃபோர் டூ ஒன்றுக்கு ஆனால் வெயிட் வெயிட்டட் கோடு வந்து அதாவது டூ ஃபோர் ஒன் வெயிட்டட் கோடுக்கு பைனரி வேல்யூ என்னது. இப்போது இந்த பைனரி வேல்யூ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸு, டெசிமல் வேல்யூ சிக்ஸு ஓகேவா, இது டெசிமல் வேல்யூ சிக்ஸு. இதே எயிட் ஃபோர் டூ ஒன்றில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், எயிட் ஃபோர் டூ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது எயிட் ஃபோர் டூ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா என்னது ஜீரோ ஒன் 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 ஜீரோ, இதுக்கு இது என்னது சிக்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். சிக்ஸுக்கு வந்து நம்ம இந்த மெத்தட் வந்து நம்ம என்னது யூஸ் பண்ணுறது இல்லையா. அப்போது அனதர் பார்த்தீங்கன்னா அனதர் ஃபைவ் டு ஒன், ஃபைவ் டு ஒன்றுக்கு இந்த ஃபைவ் டு ஒன்றுக்கு அதே வெயிட்டட் கோடுன்னு பார்க்குறோம். ஃபைவ் டு ஒன்றுக்கு என்னது அது சிக்ஸுக்கு என்னது வெயிட்டட் கோடுனு பார்க்குறோம். இப்போ வெயிட்டட் கோடு பார்க்கும்போது என்னது, அப்போ சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னது ஃபைவ் டூ ஒன் ஒன், ஃபைவ் டூ ஒன் ஒன் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ ஃபைவ் டூ ஒன் ஒன் கொடுக்கும்போது என்ன என்ன வரும் அப்படின்னா, அப்போ ஃபைவும் ப்ளஸ்ஸையும் கூட்டினா என்ன ஆகுதுனா செவன் வருது, இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சிக்ஸ், அப்போ இங்கே ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ இஸ் ஏ சிக்ஸ், சிக்ஸுக்கான பைனரி சாரி இது கோட். அப்போது சிக்ஸுக்கு வந்து வந்துச்சா ஃபோர் டூ ஒன்றுக்கு வந்து வந்தேன்னா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ. அப்போ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோங்கிறது என்னது ஃபைவ் டூ ஒன் ஒன்றுக்கு என்னது பைனரி கோடு, அதாவது ஃபைவ் டூ ஒன் ஒன்னுடைய பைனரி கோடு பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு பைனரி கோடு பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஜீரோ. இப்படி ஒவ்வொரு டெசிமல் நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட்டட் கோடு எடுத்து அந்த வெயிட்டட் கோடு மூலிமா என்னது டெசிமல் நம்பருக்கு இது பைனரி கோடு வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கேட்கும் போதுன்னா ஒன்றுக்கு டூ ஃபோர் ஒன் எயிட் வெயிட்டட் கோடு என்ன, அதாவது பைனரி கோடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சேம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடுது. அப்போ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பைனரி கோடு வந்து எயிட் ஃபோர் டூ ஒன்று கொண்டு வந்து ஜீரோ 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 ஒன்று, டூக்கு வந்து ஜீரோ 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 ஒன் ஜீரோ, த்ரீக்கு வந்து ஜீரோ 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 ஒன் ஒன், ஃபோருக்கு வந்து ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ, ஃபைவ்க்கு வந்து ஜீரோ ஒன் ஜீரோ ஒன், சிக்ஸுக்கு வந்து ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ, செவனுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் ஒன் ஒன், எயிட்டுக்கு ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோ, நைனுக்கு வந்து ஒன் ஜீரோ ஜீரோ ஒன். இது எயிட் ஃபோர் டூ ஒன்றுக்கு எயிட் ஃபோர் டூ ஒன்னுடைய டெசிமல் வெயிட்டட் கோடு, அதாவது டெசிமலுக்கு எயிட் ஃபோர் டூ ஒன் பைனரி கோடு. ஆனால் இந்த டெசிமலுக்கு டூ ஃபோர் டூ ஒன்றுக்கு பைனரி கோடு அப்படின்னு என்ன பார்க்கும்போது என்னென்னா ஜீரோ ஜீரோ. இப்போ சேம் ஜீரோ ஜீரோ ஜீரோ, அப்போது ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வருது, டூக்கு வந்து சேம் அதே தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் பார்த்தா த்ரீக்கு பார்த்தீங்கன்னா த்ரீக்கும் அதே தான் சேம் தான் வருது, ஃபோருக்கு என்ன பண்ண சேம் எயிட் ஃபோர் டூ ஒன் கோடு வருது. தென் அனதர் ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் 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 ஜீரோ ஒன் ஒன் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அனதர் சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ அப்படின்னு கொடுக்குறது. அனதர் செவனுக்கு ஒன் ஒன் ஜீரோ ஒன், எயிட்டுக்கு ஒன் 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 ஜீரோ, நைனுக்கு ஒன் 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 ஈஸியாக டூ, அதாவது டெசிமல் நம்பர்ஸ் டெசிமல் நம்பர் டெசிமல் நம்பருக்கு டூ ஃபோர் டூ ஒன்னுடைய பைனரி கோடு என்ன இதுதான் பைனரி கோடு வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அனதர் ஃபைவ் டூ ஒன்னுக்கு, ஃபைவ் டூ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே என்னது ஒரு சிலது என்னது சேஞ்ச் ஆகும், அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று, தென் டூக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன், த்ரீக்கு பார்த்தீங்கன்னா த்ரீக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன், ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் 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 அப்படின்றது எடுத்துக்கிறோம். அதில் ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஜீரோ, சிக்ஸுக்கு ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ, லெவனுக்கு சாரி செவனுக்கு ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ, எயிட்டுக்கு வந்து ஒன் 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 ஜீரோ ஜீரோ ஜீரோ, நைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் 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 ஒன். திஸ் ஆர் ஆல் இன் த வெயிட்டட் பைனரி கோட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போது வெயிட்டட் பைனரி கோடுனா ஈச் ஃபோர் பிட்டு குரூப்ஸ் ரெப்ரசன்ட் ஒன் டெசிமல் டிஜிட்டாக இருக்கிறது தான் வெயிட்டட் பைனரி கோட்ஸ் நம்ம வந்து சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு அதாவது ஈச் ஒவ்வொரு பிட்டும் ஒவ்வொரு ஈச் ஃபோர் பிட்டும் குரூப் ஆஃப் ரெப்ரசன்ட் ஒன் டெசிமல் டிஜிட்ஸ், ஒன் டெசிமல் டிஜிட்டோட ஃபோர் பிட் ஈச் குரூப்பு தான் என்னது வெயிட்டட் பைனரி
weighted binary course அப்படி சொல்றோம் நெக்ஸ்ட் ஆஸ்கி கோட் ஆஸ்கி கோட்னு பாக்கும்போது என்ன ஆஸ்கி கோட்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இட் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் பிரிண்டர் கீபோர்ட் அண்ட் வீடியோ டெர்மினல்ஸ் இதெல்லாமே யூஸ் ஆகும் ஆஸ்கி கோட் என்னென்னா இது ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் கோட்ஸ்ன்னு சொல்லலாம் ஆல்ஃபா நியூமெரிக் கோட்ஸ்னு அப்படின்னா அது நம்பர்ஸும் யூஸ் பண்ணுவோம் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணுவோம் அதே சமயம் என்னது அதர் சிம்பிள்ஸும் நம்ம என்னது யூஸ் பண்ணுவோம் எதுனா ஆஸ்கி கோடில் இப்போ இந்த ஆஸ்கி கோடு என்ன இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆஸ்கியோடைய பேசிக் இது பார்த்திங்கன்னா 7 bits கோடு அப்படின்னு சொல்லுவோம் 7-bit கோடு அப்படின்னு சொல்லுவோம் ஆஸ்கி கோடு வந்து 7-bit கோடு இப்போ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா X6 X5 X4 X3 X2 X1 X0 அதாவது X0லேருந்து X6 வரைக்கும் ஈஸியாக ஏ ஈஸியாக ஜீரோவாக இருக்கலாம் அதாவதுனா எக்ஸுங்கிறது என்னதுன்னா எக்ஸுங்கிறது என்னது ஈஸியாக ஒன்று எக்ஸ் அதான் என்ன சொன்னால் எக்ஸ் எக்ஸ் எக்ஸுங்கிறது என்னது ஈஸியாக ஒன்று ஜீரோவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா என்னது ஒன்றா இருக்கும் எக்ஸுங்கிறது ஓகேவா அப்போ இந்த இது 6 பொசிஷன் அதான் பிட்டு 6th பிட்டு நம்ம வந்து சொல்கிறது என்ன எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டிங்கிற கேபிட்டல் லெட்டர் டிஏ எடுத்துக்கிறோம் அதுக்கு என்கோடட் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஆஸ்கி கோடு ஆஸ்கி கோடு அப்படின்னா 100100 இது வந்து எதாவது கேபிட்டல் லெட்டர் டிக்கு என்கோடு நம்பர்ஸ் ஆஸ்கி கோட் நம்பர் ஆஸ்கி கோட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 100100 இது அதே லோயர் கேஸுக்கு எப்படி லோயர் கேஸ் டிக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா என்கோட வேல்யூ என்னென்னா நம்பர்ஸ் என்னென்னா பைனரி வேல்யூ 100100 இஸ் த என்னது லோயர் கேஸ் எப்படி லெட்டர்ஸ் இருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறேன் என்னது ஆஸ்கி கோட்ஸ் அதாவது இப்படி தான் நம்ம மெத்தட் ஆஸ்கி கோட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் இதில் நம்ம அனதர் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் என்னது ஆஸ்கி கோடு என்னது அமெரிக்க ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இதுக்கெல்லாமே என்ன இது எங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்னா ஆஸ்கி கோடு வந்து கீபோர்டு பிரிண்டர் தென் அனதர் வீடியோ டெர்மினல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் இது வந்து என்னது ஒரு அல்ஃபாபெட்டிக்கலாக இருக்காது அல்ஃபாபெட்டிக்கல் என்னது என்னது ஏ டு இசட்னு சொல்லுவோம் அல்ஃபாபெட்டிக்கல்ங்கிறது என்னது ஏ டு இசட்னு சொல்லுவோம் அதே சமயம் என்னது ஆனால் ஆல்ஃபா நியூமெரிக்கலாக எடுத்துட்டாலே இதில் வந்து லெட்டர்ஸும் வரும் நம்பர்ஸும் வரும் அதர் சிம்பிள்ஸும் வரும் இது ஆஸ்கி கோடு அப்போ ஆஸ்கி கோடு ஆஸ்கி கோடு பார்த்தீங்கன்னா இஸ் 7-bit கோடுன்னு சொல்லணும் 7-bit கோடு அப்போ 7-bit கோடு போதுன்னா X0லேருந்து தென் X6 எடுத்துப்போம் ஒரு அதே சமயம் அந்த எக்ஸ் வந்து என்னது எக்ஸ் இஸ் 0 இருக்கும் ஆர் 1 இருக்கும் அதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஏடைய என்கோடு நம்பர் பார்த்தீங்கன்னா 100100 இது கேபிட்டல் லெட்டர் இருக்குது அதே லோயர் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கு பார்த்தீங்கன்னா 100100 இஸ் த ஆஸ்கி கோடு திஸ் ஆர் ஆல் இந்த அதாவது பைனரி கோட்ஸில் வந்து படிக்கணும்னா பைனரி கோட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோட்ஸ் ஓகேவா